வணக்கம். என்னுடைய பேர் தென்னவன். தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இது கடுமையான வெயில் காலம், அப்படி விளையாடவோ உறவாடவோ முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. குறிப்பாக குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இந்த கோடை காலத்தில் எப்படி கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு காணாத வெயில் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. 111 டிகிரி செல்சியஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் குறிப்பாக என்ன செய்யணும்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு, காலை எழுந்தவுடன் கொஞ்சம் விளையாட்டு அப்படிங்கிறத ஒரு 8 மணிக்குள்ளே விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். அடுத்து பகல் பொழுது நேரம் முழுவதும் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தண்ணீரை நிறையா இருந்தணும். பக்கத்தில் கூடிய லைப்ரரிக்கு போகலாம், நீங்கள் புத்தகங்கள் படிக்கலாம், வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடிய விளையாட்டுகளை நீங்கள் விளையாடலாம். பின்பு மாலை 6 மணிக்கு மேல் தான் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து வெளியே வந்து விளையாடணும். இந்த சமயத்தில் நீங்கள் சம்மர் கேம்ப்னு சொல்லி தூரத்தில் இருக்கிறது இல்லாமல் மிக அருகிலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோடை கால விடுமுறையில் அந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு திறனை வளர்த்துக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். பெரியவர்கள் கண்டிப்பாக காலை 8 மணிக்கு பிறகோ மாலை 6 மணிக்கு முன்னாடியோ கண்டிப்பாக தெருவுக்குள்ளே வந்து நடமாடவே கூடாது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோடை வெயிலின் இந்த கோடை மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவே குழந்தைகளும் முதியவர்களும் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள் உடல்நிலை மிகவும் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சுத்திரம் அடைய முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே வெயிலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். நன்றி. என்னுடைய பேர் சிவ கதிரவன். நான் ஒரு மரபு முறை வைத்தியராக இருக்கிறேன். வெயில் தாக்கம் குறித்து ஒரு தீவிரமான உடல் பாதுகாப்பு நடவடிக்கை சம்பந்தமாக இந்த உரையாடலை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி எல்லோருடைய பார்வையிலையும் வெயில் என்பது கடுமையான தாக்கத்தை உண்டாக்குதுங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஏதோ நேற்று இரவுலேருந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு பார்க்க வேண்டியதில்லை. இந்த வெயிலுக்கு பின்னால் உடல் நலம் சம்பந்தமாக இருக்கிற அக்கறையின்மை, உடல் நலம் சம்பந்தமாக பேச வேண்டிய பேசக்கூடியவர்களுடைய கவனமின்மை, மருத்துவமாக பார்க்க வேண்டிய பார்வை குறைபாடு, அப்படி பல அம்சங்களில் நம்ம வெயிலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. உதாரணமாக ஒரு மருத்துவத்தின் அடிப்படையில் வெயிலினுடைய தாக்கத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா நாட்டு மருத்துவங்களில், குறிப்பாக சித்தா ஆயுர்வேத மருத்துவங்களில், உடல் நலமாக இருப்பதற்கு வெயிலினுடைய பங்களிப்பு என்பது அவசியமானதாக இந்த மருத்துவங்கள் சொல்லுது. வாத பித்த கபம்ங்கிற கலவையில் பார்க்குற போது வெயில் இல்லாமல் இந்த உடலினுடைய சீரான இயக்கம் என்பது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ பொதுவாக ஒரு மருத்துவ பார்வையில் பார்க்குற போது வெயிலினுடைய தாக்கத்தை நாம் எவ்வாறு உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்பது நம்ம முன்னால் இருக்கிற தேவையும் கேள்வியுமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த வெயிலை அணுக வேண்டியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ வெயிலை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்னா, இன்றைக்கி அந்த வெயிலை உள்வாங்கிக் கொள்வதற்குரிய நலத்தோடு நம்ம இன்றைக்கி இல்லைங்கிறது ஒரு விமர்சனப்பூர்வமாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம வெயிலை எதிர்கொள்கிறதுக்கு தயங்குகிறோம். குறிப்பாக ஏசி மாதிரியான உபகரணங்கள் வந்ததுக்கு பிறகு வெயிலை தவிர்க்கிறோம். இது ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம கொண்டு போகாது. வெயில் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விதமான உயிர் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லைங்கிற ஒரு யதார்த்தமான வாழ்வியல் நிலை இருக்குது. இதெல்லாம் உள்ளடக்கமாக வச்சுட்டு வெயிலோடு எப்படி நம்ம ஒரு வாழ்க்கை முறையை புரிஞ்சிக்கிட்டு நடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உரையாடலினுடைய நோக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வெயிலோடு இணைஞ்சு இருக்கிறதுக்கு, வெயிலினுடைய தன்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் நம்ம உடல் என்ன கேட்குது, என்ன மாதிரியான உடல் உணவை கேட்குது, என்ன மாதிரியான உடல் ஓய்வை கேட்குது என்கிற பல அம்சங்களை நம்ம புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறது வழியாக வெயிலோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பொதுவாக வெயிலை தவிர்த்துருங்க, வெயிலில் வராதிங்க அப்படின்னு ஒரு நவீன மருத்துவ பரிந்துரை என்பது உலவுகிறத பார்க்குறோம். அது நல்ல மருத்துவ பரிந்துரை இல்லை, அது போதுமானதில்லை, அல்லது அது ஒரு பற்றாக்குறையான பார்வைன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலை தவிர்த்துட்டு இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் வாழ முடியாதுங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா, நீங்கள் வெயிலோடு எப்படி உறவாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை இன்றைக்கி வெயில் உருவாகியிருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, உணவின் வழியாக வெயிலுக்கும் நமக்குமான உறவை எப்படி வைத்துக்கொள்வது, தண்ணீரின் வழியாக வெயிலுக்கும் நமக்குமான உறவை எப்படி மேம்படுத்தி கொள்வது, மற்ற வாழ்வியலின் வழியாக நமக்கும் வெயிலுக்குமாக இருக்கிற உறவை எப்படி மேம்படுத்தி கொள்கிறது, பல அம்சங்களில் நம்ம வெயிலுக்கும் நமக்குமாக இருக்கிற உறவை பலப்படுத்துறதன் வழியாக இந்த வெயிலோடு பொருந்தி போக முடியும். வெயிலை வெல்றதா வெயில்கிட்ட தோக்குறதாங்கிறது பேச்சு இல்லை. இந்த வெயிலோடு பொருந்தி போவதற்குரிய ஆளாக ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு வெயில் அளித்திருக்கிறது. வெயிலை வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல நீங்கள் வெயிலை வென்றலான்னு கற்பனை பண்ணிங்கன்னா அது சாத்தியமில்லாத ஒன்று.
வெயிலோடு உறவாட முடியும், வெயிலை புரிந்து கொள்ள முடியும். வெயிலுக்கும் உங்களுக்குமாக இருக்கிற உறவின் வழியாக, புரிதலின் வழியாக உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். வெயில் உங்களுக்கு எதிரானது இல்லை என்பதை முதல்ல நீங்கள் வச்சுக்கோங்க. வெயிலோ சூரியனோ இயற்கையில் இருக்கிற எந்த அம்சமும் ஒரு தனி மனிதனுடைய உடலுக்கோ ஆரோக்கியத்திற்கோ எதிரானதில்லை என்கிற பார்வையிலிருந்து நாம் ஒரு முழுமையான உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு மீட்டெடுப்புக்குரிய காரணமாக இந்த வெயிலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இதன் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் மாயகிருஷ்ணன். நான் கலாம் சமூக நல அறக்கட்டளையுடைய நிறுவனர். இப்போ வெயில் வந்து இந்த 4ஆம் தேதியிலிருந்து அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகி தமிழகம் முழுவதும் வாட்டி வதக்கிட்டுருக்கு. இதில் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி விடுமுறைங்கிறதுனால பெற்றோர்களுடைய ஆலோசனைப்படி மாணவர்கள் வந்து தங்கள் கால நேரத்தை வரையறுத்து அந்த வெயிலில் வெளியில் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெரியவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பணிகளை தொடரணும்னா வெயிலில் வந்து தான். அப்படி வர்றப்போ பாதுகாப்பாக குடையோ இல்லை துண்டோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வெளியில் வரணும். நீர் நிறையா குடிக்கணும். எலுமிச்சம் சாறு, தர்பூசணி பழம், இந்த மாதிரி உணவு, இயற்கை சார்ந்த உணவுகளை, கலர் கலப்படம் இல்லாத பானங்களை அருந்தி தன்னுடைய உடல் பாதுகாப்பை மேம்படுத்தணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடை ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய உடைகள் வந்து காட்டன் நூலினால் ஆன உடைகளை மட்டுமே காலை மாலை எல்லா நேரங்கள்லேயும் பயன்படுத்தணும். வீட்டை வந்து ரொம்ப இந்த வெயில் காலத்தில் வந்து 2 நேரங்கள் தூய்மைப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி போட்டு துடைக்கணும், இந்த கிருமி நாசினி போட்டு துடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நோயிலிருந்து பாதுகாக்க முடியும் உடம்பை. கண்டிப்பான முறையில் காலை மாலை 2 நேரம் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக குளிக்கணும். பெரியவர்களும் கையில் வாட்டர் கேன் அப்படிங்கிற அந்த தண்ணியை கொண்டு போனால் மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம நீர் சத்து குறைபாடு உள்ள இந்த பற்றாக்குறையை வந்து நம்ம சரி பண்ண முடியுங்கிறத கண்டிப்பாக நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.